நாடு முழுவதும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்த 10 லட்சம் கோடி ரூபாய் செலவாகும் என கணிப்பு. அனைத்து மாநில சட்டப்பேரவைகளுக்கு மட்டும் தேர்தல் நடத்த 3 லட்சம் கோடி செலவாகும் என பரபரப்பு தகவல். தேர்தல் பணியில் ஈடுபடுவோர் அதே மையத்தில் வாக்களிக்க வசதி. தேர்தல் ஆணைய பரிந்துரையை ஏற்று ஒன்றிய சட்ட அமைச்சகம் நடவடிக்கை. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் அக்டோபர் 3 மற்றும் 4 தேதிகளில் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் மாநாடு. காவல்துறை வனத்துறை அதிகாரிகளும் பங்கேற்கின்றனர். பாஜக அணியினரை பதற்றத்தில் தள்ளியிருக்கும் இந்தியா கூட்டணி அடுத்த கட்ட செயல்பாடுகளை தீர்மானிக்க டெல்லியில் இன்று கூடுகிறது ஒருங்கிணைப்பு குழு. சென்னை கொளத்தூரில் 27 கோடி ரூபாயில் 162 புதிய அடுக்குமாடி குடியிருப்புகள். அடிக்கல் நாட்டி பணியை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். உச்சநீதிமன்றத்தில் வாதாடி காவேரி நீரை பெறுவதற்கான அனைத்து முயற்சிகளையும் அரசு மேற்கொள்ளும் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் திட்டவட்டம். கேரளாவில் உயிரிழந்த 2 பேருக்கு நிஃபா வைரஸ் பாதிப்பு உறுதியானது. கோழிக்கோடு 40 வார்டுகளில் கட்டுப்பாட்டு பகுதிகளாக அறிவிப்பு. அதிமுக முன்னாள் எம்எல்ஏ சத்யா தொடர்புடைய 18 இடங்களில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனை. வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் அதிரடி நடவடிக்கை. நாமக்கல் அருகே சாலையோரம் நின்ற 2 சக்கர வாகனம் மீது கார் மோதி ஒருவர் பலி. பதை பதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியீடு. லிபியாவில் கனமழை வெள்ளத்தால் பலியானோரின் எண்ணிக்கை 5000 தாண்டியது. 10000 பேரை காணாததால் தேடும் பணி தீவிரம். புதிய மாடல் ஐபோனை அறிமுகப்படுத்தியது அமெரிக்காவின் ஆப்பிள் நிறுவனம். அதிநவீன கை கடிகாரமும் அறிமுகம். ஆசிய கோப்பை சூப்பர் 4 சுற்றுப் போட்டியில் இலங்கையை சுருட்டியது இந்திய அணி. 41 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று இறுதிப் போட்டி வாய்ப்பை உறுதி செய்தது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 3வது 1-நாள் கிரிக்கெட் போட்டி 111 ரன்கள் வித்தியாசத்தில் தென்னாப்பிரிக்கா அணி பிரம்மாண்ட வெற்றி.